गोपिका जीवन स्मरण नमः पार्वती पतये जेयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिववीरिञ्चिनुदं शरण्यं भृत्यार्तिकं प्रणतपादभवद्विपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शङ्खचक्रमहामुद्रा पुस्तकाढ्यं चतुर्भुजं सम्पूर्णचन्द्रसङ्काशं हयग्रीवमुपस्महे गोविन्द गोविन्द हरे मुरारे गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रथाङ्गबाणे गोविन्द दामोदर श्री वेङ्कटेश சிறியப்பதியான சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் உலகத்தில் வந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க வேணும், ஞானம் அடைய வேண்டும், பெற வேணும் என்பதற்காக தான் வந்து சின்ன வயசாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது என்பதான காரணத்தினால தான் சிஷ்யனாக இருந்து வசிட்டரிடமிருந்து இந்த உபதேசத்தை வாங்குகிறார். ஞானோபதேசத்தை தர்மார்த்த காம மோட்சங்களில் மோட்சத்துக்கு நேரடி சாதனமாக இருக்கிற ஞானத்தை வசிட்டர் முகமாக வாங்கி நமக்காக என்று அது எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதுதான் யோக வாசிட்டம் என்று பார்த்தோம். அதில் ரெண்டாவது பிரகரணம், இந்த ரெண்டாவது பிரகரணத்துக்கு பேரே வந்து முக்து முமுட்சு விவகார பிரகரணம் என்று பெயர். அதனால் முமுட்சு விவகார பிரகரணம் என்றாலே முக்தி அடையணும் என்பதான இச்சை கொண்டவனாக இருக்கின்ற அவன் என்னென்ன காரியங்களை செய்யணும், முதல்ல ஞான விசாரம். இப்போ முதல் அதில் முதல் ரெண்டு அத்தியாயங்களில் விஷயங்களை சொல்லிட்டேன். விஸ்வாமித்திரர் சொன்ன உபதேசத்தை சொன்னார், சுகாச்சாரியால் சரித்திரம் சொன்னார், அவர் ஞானம் பெற்ற விதம் சொன்னார், அவருடைய சோகமோகங்கள் நீங்கிய விதம் சொன்னார். பிறகு அடுத்தாற்போல் நான்காவது மூன்றாவது அத்தியாயத்தில் அவர் பிரபஞ்சத்து எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சமானது எப்படி, நீ எந்த பிரபஞ்சத்தை பார்த்து ராமா நீ சோகமோகங்களுக்கு ஆட்பட்டாயோ, எந்த இந்த பிரபஞ்சத்தை பார்த்து எல்லாரும் உலகத்தில் வந்து இப்படி துக்கத்துக்கு ஆட்பட்டு கொண்டு இருக்கா ஆட்பட்டுருக்கா அப்படின்ட்டு நீ நினச்சாயோ, அந்த பிரபஞ்சத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன். நீ பார்த்ததெல்லாம் பொய் தான், அதெல்லாம் அந்த மாதிரி நீ பார்த்த மாதிரி அது நிஜமாக இல்லை என்பதற்காக அதை எடுத்து சொன்னார். இதில் என்ன முக்கியமான விசேஷம்னா, தெரிஞ்சதுலேருந்தான் நம்ம தெரியாததுக்கு போகணும். நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரிஞ்சது, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், எல்லா இந்திரியங்களாலேயும் நம்மளால அனுபவிக்கக்கூடியதாக எல்லா இந்திரியங்களாலேயும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரபஞ்சம். பிரபஞ்சங்கிறது அந்த உலக வாழ்க்கை. இது கடைசி பிரகரணம், அதுக்கு பேர் நிர்வாண பிரகரணம்னு பேர் ஆறாவது பிரகரணத்துக்கு. அதில் அவர் வந்து சொல்கிறார், பரிஜாதம் ஜகத்யாவத் ஜகத்யாவத் அபரிஜான சம்யுதம் நத்வம் நாகம் ந சைவாஸ்தி நாஸ்தி ந ச பவிஷ்யதி. பிரபஞ்சம்ங்கிறதே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். கடைசியில் அதில் தான் கொண்டு போய் முடிக்க போகிறார். ஆறாவது பிரகரணத்தில் சொல்லும்போது சொல்ல போகிறார். அதுக்காக தான் முதல்ல தெரிஞ்ச பிரபஞ்சம் நீ பார்த்தது இருக்கே, இது ஆத்ம தத்துவத்திலிருந்து வேறுபட்டது இல்லை, நாமரூபங்களாலே இது வேறுபட்டது போல தோன்றுகிறது என்பதை இங்கே எடுத்து சொல்லிட்டார். அதுக்காக சொன்னார் பரிஜாதம் ஜகத்து யாவத்து. இப்போ நன்றாக அறியக்கூடியதாக இருக்கிறதான இந்த ஜகத்து இருக்கே, இந்த ஜகத்தை பற்றின ஞானம் இருக்கே, இது லிமிட்டட், இது வந்து பூர்ணமான ஞானம் இல்லை. எது பூர்ணமான ஞானம் என்று கேட்டால் அபரிஜான சம்யுதம். அபரிஜானம்
அது ரொம்ப உயர்ந்த ஞானமாக இருக்கேன். அதுதான் ஆத்ம தத்துவமான ஞானம். ஆத்ம தத்துவம் தான் பிரபஞ்சமாக வியாபிச்சிருக்கு. எனக்கு முதல் உபநிஷத்தினுடைய முதல் மந்திரமே சொல்கிறதே, ஈசா வாஸ்யம் இதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத்து என்று சொன்னது போலே. அப்போ அது எப்படி இருக்கு இப்போ ஆத்ம தத்துவம்னாக்க, இந்த ஆத்ம தத்துவம் எனக்கு தெரியலையேன்னா அது தெரியலேங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அதுதான் உண்மையான ஞானம் என்று சொல்கிறார். அதுக்கு சொன்னார் ரெண்டாவது வரியில், நத்துவம் நாகம் ந சைவாஸ்தி நாஸ்தி நச்ச பவிஷ்யதி. இது மாதிரி நீயும் இல்லை, நானும் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லைங்கிறதும் இல்லை, எப்போதும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது எதுவோ அதுதான் அந்த ஆத்ம தத்துவம், அதான் பிரம்ம தத்துவம், அதுதான் பிரபஞ்சம். அதில் இதெல்லாம் கிழிஞ்சலில் பார்க்கப்பட்ட வெள்ளி போல இதெல்லாம் தெரிகிறது என்பதுக்காக சொல்கிறார். அதை ஆரம்பித்து சொல்லிவிட்டு இப்போது நான்காவது அத்தியாயம். இதுக்கு நாலு அஞ்சு ரெண்டு அத்தியாயங்களுக்கும் பௌருஷ பிரகரணம்னு பேர். பௌருஷம்னா முயற்சி. நம்ம பார்த்தோம் போன வாரத்து கடைசியில் பார்த்தோம், முயற்சின்னு பேர். அது தமிழில் வந்து இதுக்கு தாளாண்மை அப்படின்னு ஒரு வள்ளுவர் ஒரு அதிகாரமே தாளாண்மைக்காகனு திருக்குறளில் எழுதியிருக்கார். ஏன்னா தாள் அப்படின்னா முயற்சின்னு பேர். அந்த முயற்சியை வந்து ஆளுகின்ற தன்மை, அதான் ஆண்மை. ஆண்மைனாலே கமாண்டிங் பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அதனால் அது முயற்சி ஆளுகின்ற தன்மை தாளாண்மை அப்படின்னா, முயற்சி இல்லாதவன் இருக்கானே அவனை பேடின்னு வைக்கிறார் வசித்தர். எந்த காரியமாக இருந்தாலும் உலகத்தில் ஒன்று அடையணும்னாலும் அதுக்கு முயற்சி வேணும். முயற்சி இல்லாமல் எத்தனம்னு சொல்லக்கூடிய அந்த பௌருஷம் அது இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா. பகவான் கீதையில் எடுத்ததுமே அர்ஜுனை பார்த்து நிந்திக்கிற போது, கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த நை தத்தையுபத்தியதே என்று சொன்னார். அதனால் கிளைபம்னாக்க அழியாக இருக்கிற தன்மை. ஏண்டா அதோ ஒரு வருஷம் விராட நகரத்தில் அக்ஞாத வாசத்தில் இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு ஊர்வசி கொடுத்த சாபத்தினால நீ அங்கே கொஞ்ச நாளைக்கு நீ அழியாக இருந்த மிருகநிலைங்கிற பேரில் இப்போ இன்னும் அந்த அழித்தன்மை உன்னை விட்டு போகலையா, எதுக்காக யுத்தத்தை கண்டு நீ பின்வாங்குற அப்படின்னு அவனை கேட்டார். கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போதே கேட்டார். கிளைபகார்னா பேடித்தனம் அப்படின்னு பேர். இதை தமிழில் வந்து அதை ரெண்டாக பிரித்து சொல்கிறான், பேடின்னு ஒன்று அலின்னு ஒன்று. அதுக்கு திருக்குறள் அவர் சொல்கிறார், என்ன பேடினா என்ன அலினா என்னன்னா, பெண் தன்மை அதிகமாக இருந்து ஆண் தன்மை குறைச்சலாக இருந்தால் அவனுக்கு பேர் பேடியான், ஆண் தன்மை அதிகமாக இருந்து பெண் தன்மை குறைச்சலாக இருந்தால் அவனுக்கு பேர் அலியான். அதனால் இப்போ வந்து இப்போ என்ன சொன்ன, இப்போது அந்த வசிஷ்டர் நேரடியாக கிருஷ்ணன் அர்ஜுனனை நிந்தித்த மாதிரி இங்கே நிந்திக்கலை. நீ வந்து இப்படி இருக்கேன்னு பயப்பட மாதிரி தானே பேசினா, ஐயோ இப்படி இருக்கே பிரபஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுறாளே, தான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல. அர்ஜுனன் தான் தன்னை பற்றியே யோசித்தான், இவர் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களை பற்றியும் யோசித்தார் அவர். அப்போது அவனுக்கு அந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லிவிட்டு, பிரபஞ்சம்ங்கிறது வெறும் பொய்யான ஒரு தோற்றம் தான் என்பதை சொல்லிவிட்டு, ஆத்மஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னா இந்த சோக மோகங்கள்லாம் உன்னோட உண்மையான சுரூபம் எதுன்னு தெரிஞ்சுட்டால், இதுதான் எங்குமே வியாபிச்சிருக்குங்கிறத தெரிந்து கொண்டால் உன் சோக மோகங்கள் போய்விடும் என்பதற்காக சொன்னார். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது, அது நித்திய சுத்த முக்த சுபாவமாக இருக்குது, அதை தெரிஞ்சிக்க முடியல. நித்தியமாக இருக்குது, பரமசுத்தமாக முக்தமாக எல்லாத்துலேருந்தும் விடுபட்டதாகவே அது இருக்குது. அதனால் மூன்று குணங்களினுடைய சம்பந்தமற்றதாகவே இருக்குது. ஆனால் அஜ்ஞானத்தினால நம்மளாலே இப்படி பார்க்க முடியல, நாமரூபங்களோடையே நின்று விடுகின்றோம். இந்த அஜ்ஞானம் போகணுன்னாக்க அதுக்கு ஞானம், ஞானத்து ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இல்லை. ஞானம் முழுக்க இருக்குன்னா மறைச்சின்னு இருக்கிறத நீக்கிறதுக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை. அதனால் இருட்டை போக்கணும்னா தீபம் ஏற்றினா போகிறோம், இருட்டை தனியாக வரத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல் அஜ்ஞானம் வந்து தானே போயிடும், ஞானேன தன்னாசகா, அது ஆச்சுனாக்க இதுதான் முக்தி என்று சொல்கிறார் அவர். அதனால் இந்த நாம் என்ன பண்ணுறோம், இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாகவே பார்க்குறோம், அப்படி பார்க்காதே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஆத்ம வித்ய உபதேசத்தை பண்ணினார். ஜகத்தினுடைய நிலையற்ற தன்மையை சொன்னார். சம்சார சக்கரம் எப்படி இருக்குங்கிறத உபதேசித்தார். என்ன கேட்டால், நமக்கு நாலு விஷயந்தான் பிரபஞ்சத்தில் என்ன நமக்கு தெரியும்னா, தெரியறது ஒன்று, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க,
கண்கூட பார்க்குறோம், பிரத்யட்சமாக பார்க்குறோம், தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தெரியாதது ஒன்றும், தெரிந்து கொள்ளப்பட முடியாததுன்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறதுன்னு இருக்குது, நாலு இருக்குது. பிரபஞ்சத்தில் எல்லாமே இந்த நாலு தான். தெரிஞ்சது எது? இதோ கண்ணால் பார்க்குறோம், இது ஆப்பிள், இது ஆரஞ்சு, இது வந்து இன்ன பழம், இது பேனா, இது பென்சில் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அதை? முன்னாடி யாரோ நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா, முன்னாடி பார்த்து தெரிஞ்சுருக்கோம், அதனால் அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சது. தெரிஞ்சுக்காமல் இப்போது தெரியாதது எத்தனையோ இருக்குது. இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கே நமக்கு அடுத்த தெருவில் என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த சுவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ உங்கள் பர்ஸில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ எதிரில் இருக்கிறவளோட மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். தெரிஞ்சுக்க முடியவும் அப்படின்னா முடியவும் முடியாது. தெரிஞ்சு கொள்ளவே முடியாத விஷயங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. தெரிஞ்சிக்கவே முடியாத அது. இப்போது அதாச்சு. சில தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறது என்னென்னா, நான் தான். இப்போது நான் இருக்கேங்கிறதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் யாருங்கிறதுல எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கேன். யார், எப்படி இருக்கேன், ஏதோ நம்ம அபிவாதியை சொல்கிறோம், நான் இன்னும் கோத்தம் இன்னும் பேரெல்லாம் சொல்கிறோம், யார்கிட்டையோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நான் என்னோடய ஃபிசிக்கல் பாடிக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ உண்மையாக எதை சொல்லணும்? அப்போ நான் யார் அப்படின்னு எதை சொல்கிறது? அப்போ நான் ஆத்மஸ்வரூபம் என்று சொன்னால் எதை சொல்கிறது? நான் யாருங்கிறத நான் காண்பிச்சு கொடுக்கணும் இல்லையா? அதற்காக இங்கே எடுத்து சொல்கிறேன். ஆனால் நான் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போது அது நான் யாருங்கிறது, நான் இருக்கேங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் உண்டு? நான் இருக்கேங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. நான் இல்லைன்னு யாருமே சொல்லவும் முடியாது. நான் இருக்கேன், ஆனால் நான் யார் அப்படின்னா தெரியல, கண்ணால் பார்க்க முடியாது.